இறை இயேசுவில் எனக்கு அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசியும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் 19:7. ஆண்டவரின் திருச்சட்டம் நிறைவானது, அது புத்துயிர் அளிக்கின்றது. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். எது உங்களை உயிர்ப்பிக்கின்றது? ஒரு கடினமான வேலை நாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உடலும் மனமும் சொல்ல முடியாத சோர்வில், டயர்ட்னஸில் இருக்கின்றது. இப்போது இந்த நிலையிலிருந்து உங்களை எது உயிர்ப்பிக்கும்? சூடான காஃபி, நல்ல சூடான தண்ணீரில் குளியல், டிராஃபிக்கில் மாட்டாமல் வீட்டுக்கு வருவது, நன்றாக நமக்கு பிடித்த ஃபுட்டை ஆர்டர் பண்ணி சாப்பிடுவது அல்லது சமைத்து சாப்பிடுவது, நல்ல தூக்கம் போடுவது, இவையெல்லாம் தான் இல்லையா? அதுபோல உங்கள் ஆத்துமாவை உயிர்பெற செய்வது, உங்கள் ஆத்துமாவை தேற்றுவது எது? கர்த்தருடைய திருவசனம், இயேசுவின் இறைவார்த்தை. உணவு இல்லாமல் ஒரு 2 நாள் இருக்கலாம். அந்த 2 நாள் கூட தண்ணீர் குடிக்காமல் இருக்க முடியுமா? முடியாது. ஒரு 5 நிமிடம் கூட மூச்சு விடாமல் நம்மால் இருக்க முடியுமா? முடியாது. நாம் உயிரோடு இருக்கின்றோம் என்பதற்கு அதுதான் சாட்சி. எப்படி ஆரோக்கியமான உணவு நம் உடலுக்கு பலம் கொடுக்கின்றதோ, அதே போல் கர்த்தராகிய இயேசுவின் திருவசனம் குறைவில்லாமல் கிடைத்து கொண்டே இருந்தால்தான் நம் ஆத்துமா வாழும். நாம் கூட ஒரு மாதம் சரியாக காய்கறி, நான்வெஜ், கீரை, முட்டை, பழங்கள் எல்லாம் சரியாக சாப்பிட்டு கொண்டே இருந்தால் கை கால் வலி இருக்காது, அடிக்கடி டயர்ட் ஆகாது, முடி கொட்டுவது குறையும். ஆனால் ஏதோ ஒரு மாதம் ஜாஸ்தியாக வேலை இருந்தால் நாம் சரியாக சத்தான உணவை சாப்பிட மாட்டோம், அதற்கு நேரம் கிடைக்காது, அதில் கவனம் செலுத்த மாட்டோம். அந்த மாதம் கவனித்தீர் பார்த்தீர்கள் என்றால் மூட்டு வலி, உடம்பு வலி எல்லாம் வரும். டாக்டரிடம் சென்றால் அயன், கால்சியம் குறைவாக உள்ளது என்று விட்டமின் டேப்லெட் கொடுப்பார்கள். அதே போல்தான் தினமும் ஜெபித்து, விவிலியம் வாசித்து, ஆண்டவரோடு உங்களுக்கு உள்ள உறவை சரியாக வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்கள் ஆத்துமா தூய்மையாய், பழுதடையாமல், மலர்ச்சியாய் இருக்கும். ஏனெனில் குறையாத வேத வசனமே ஆத்துமாவை வாழ வைக்கும் உணவு. அதை நீங்கள் கொடுக்காவிட்டால் முதலில் ஆத்துமா பழுதடையும், பின்பு கோமா ஸ்டேஜுக்கே போய்விடும். எனவே உங்கள் ஆத்துமாவை உயிர்ப்புடன் வைத்துக் கொள்வதில் கவனமாயிருங்கள். அதை நீங்கள் கற்றுக்கொண்டால் இறை இயேசுவின் துணையோடு உங்களால் எதையும் சாதிக்க முடியும். உங்கள் மனமும் உடலும் சரியாக இயங்க உங்கள் ஆன்மாவை நீங்கள் நேசிக்க வேண்டும், அதில் இயேசு குடியிருக்க வேண்டும். ஆன்ம பலம் நம் சிந்தனையையும் செயலையும் நல்வழிப்படுத்தும். தெளிந்த சிந்தனையோடு நீங்கள் செய்யும் அனைத்தும் கட்டாயம் வெற்றியை தேடிக் கொடுக்கும். ஜெபிக்கலாமா? இயேசுவே, உம்முடைய திருச்சட்டமான வசனங்களின் மூலம் என்னாலும் எனது ஆன்மா உயிரோடு இருக்க உதவும், அதனை அழியாமல் காத்துக்கொள்ள எனக்கு கற்றுத்தாரும். விசுவாசம் உள்ளவர்களாய் நாங்கள் வாழ்ந்து ஜெபித்து எங்கள் ஆத்துமாவை தேற்ற பாதுகாக்க எங்களுக்கு துணை புரியும். நாங்கள் கேட்பவற்றையெல்லாம் ஜெபத்தின் மூலம், ஆத்துமாவை கரைபடாமல் காத்துக்கொள்வதின் மூலம் உமது கைகளிலிருந்து பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம், ஆமென். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள்
மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.